அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பள்ளிப்பாளையம் மட்டன். அதாவது நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுவோம், பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சேனலில் கூட போட்டிருக்கோம். இது வந்து பள்ளிப்பாளையம் மட்டன், ஆனால் அதில் கொஞ்சம் சில மாற்றங்களோட ஒரு புது வகையாக செய்திருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் பெஸ்ட்டு, இல்லை கடலெண்ணெய் இருந்தாலும் ஓகே தான். அதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க அந்த ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் அதுக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நாலு மிளகாய் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. அதே மாதிரி ஒரு 150 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் பொதுவாக சிக்கனில் வந்து நம்ம அப்படியே முழு வெங்காயமே போடலாம், பட் இதில் வந்து நான் வந்து கொஞ்சம்தான், 1/4 கிலோ மட்டன் தான், அதுக்காக நான் இதை வந்து கட் பண்ணியே போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதில் அந்த என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மட்டன்கிறனால நமக்கு ஜீரணம் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம வந்து நமக்கு நல்லா வதங்க வதங்க வந்து இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளோ வேணும் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ மட்டன் வந்து சைட் பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உப்பும் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நான் இப்போ பேனில் பண்ணுறேன், மட்டன் வேகாது, அதனால நான் அது தனியாக கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எவ்வளோ வாட்டர் இருக்கோ அது பரவாயில்ல, அது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு விசில் அளவுக்கு நமக்கு வேக வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அது இந்த ஃப்ளேவரோடு சேர்ந்து நல்லா வெந்து இன்னொரு நல்ல டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் வேகிற அளவுக்கு நமக்கு டைம், அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம டைம் கொடுப்போம். அந்த தண்ணி நல்லா சுண்டிச்சு அப்படின்னா அந்த மிளகாய், அந்த வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு, அந்த மஞ்சள் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு, மஞ்சள் வந்து நான் ஆல்ரெடி மட்டனில் போட்டனால நான் இங்கே போடலை. நீங்கள் மட்டனில் போடலைன்னா நீங்கள் இங்கே வெங்காயம் வதக்கும் போது போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வருது. இப்போ நல்லா அதை வந்து கிளறி விட்டு நல்லா அதை வந்து கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிடும்போது நமக்கு எந்த டேஸ்ட் வருமோ அதே மாதிரி தான் இந்த டேஸ்ட் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய ஹோம் ஃபுட் டுடே சேனலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.